மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். குரல்வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இன்று நாம் புதிய அதிகாரத்திற்குள் நுழைகிறோம். ஊக்கம் உடைமை பிரிவு 60. இந்த அலகில் 594 குரலினை இன்று பார்க்கவிருக்கிறோம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஆக்கம் ஊக்கம், ஊக்கம் இருக்கும் இடத்தில் ஆக்கம் உண்டு. ஆக இங்கு வள்ளுவர் குறிப்பிடுகிறார், ஆக்கம் அதர்வினாய் செல்லும். செல்லும் என்பதிலே நாம் பார்க்கின்றோம், ஒருவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார், அந்த அழைப்பை கேட்டு இவர் செல்கிறார். இது ஒரு வகையான செல்லுதல். இன்னொரு இடத்திலே அழைப்பே இல்லாமல் இருக்கும், அவராக செல்கின்ற ஒரு செல்லுதல். மூன்றாவது நிலை ஒன்று உண்டு, அழைப்பு இல்லை, அவராக செல்கிறார், ஆனால் அவருக்கு வழி தெரியவில்லை, இருப்பினும் வழியை தேடி அறிந்து அவராக செல்கிறார். இங்கே இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், ஆக்கம் அதர்வினாய் செல்லும். அந்த ஆக்கம் வளர்ச்சி என்பது அதுவாக வழியை தேடிக்கொண்டு செல்லுமாம். எங்கு செல்லும்? ஊக்கம் கொண்டவர் இருக்கிறாரே, அசைவிலா ஊக்கம், ஊக்கத்தில் தளர்வில்லை, அவர் எப்பொழுதுமே ஊக்கமுடையவராக இருக்கிறார். அப்படி அசைவிலா ஊக்கம் உடையான் உழை, அந்த அசைவு இல்லாத ஊக்கம் கொண்டவரை தேடி அவர் இருக்கும் இடத்தை அடைந்து அங்கே இந்த வளங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்குமாம். இது ஒரு அருமையான நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு குறளாக இருக்கிறது. ஆக ஊக்கம் அது ஆக்கத்தை பெற்று தரும். இந்த ஊக்கம் இரண்டு வகைகளிலே இழப்பதற்கு இழக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. என்னென்ன வகைகளிலெல்லாம்? வெளியிலிருந்து வருகிற இடுக்கண்கள், இடுக்கண்கள் என்றால் அல்லல்கள், துன்பங்கள், துயர்கள், இவற்றின் மூலமாக ஒருவர் தன்னுடைய ஊக்கத்தை இழக்க நேரிடும். இன்னொரு வகை என்னவென்றால் மெய் வருத்தம். நம்முடைய உடல் இருக்கிறதே, அந்த உடல் படுகிற பாடு, அது ஒரு நோயினுடையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உழைப்பின் மிகுதியினால் ஏற்படுகிற ஒரு களைப்பாக இருக்கலாம், அல்லது எதிர்பாராத ஒரு சோர்வுத்தன்மை உடலுக்குள் இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த வகையிலும் ஊக்கம் இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஊக்கம் இழக்காமல் இருப்பதற்கு வள்ளுவர் வேறு வழிகாட்டுதல்களையும் தந்திருக்கிறார். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து வருவது அகுதொப்பதில் என்று சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது என்றால் நாம் புன்னகை பூத்து விட வேண்டும், சிரித்து விட வேண்டும். ஏனென்றால் அந்த சிரிப்பு தான் அந்த இடுக்கண்ணிலிருந்து ஒருவர் விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்த வகையில் தான் அது மெய் வருத்தமோ அல்லது இடுக்கண்ணோ எதுவென்றாலும் சரி, ஊக்கத்தை இழக்காமல் தொடர்ச்சியாக வைத்திருக்கிறார் என்றால் அவரை தேடி இந்த ஆக்கம், இந்த வளர்ச்சி அது போய் அடையும். ஏனென்றால் அறம், அறம் என்பது அது நல்லவர்களை தேடுகிறது, ஊக்கம் உடையவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் ஊக்கம் கொண்டவர்கள் உள்ளத்திலே தூய்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மனத்துக்கண் மாசில நாதல், அனைத்து அறன் ஆகல நீரபிற. ஆக உள்ளம் அங்கு தூய்மையாக இருக்கின்ற பொழுது அவர் ஊக்கம் கொண்டவராக இருக்கிறார், இங்கு ஆக்கம் இயல்பாகவே அவரை வந்து சேருகிறது. 1 தெசலோனிக்கர் 5:11 பவுல் குறிப்பிடுகிறார். அந்த தெசலோனிக்கர் மக்களுக்கு அவர் எழுதுகிற அந்த மடலிலே அவர் குறிப்பிடுகிறார், நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போன்றே ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துங்கள், ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள் என்கிறார். அதை போன்றே ஒருவரை ஒருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள். ஆக ஊக்கமூட்டுங்கள், வளர்ச்சி அடைய செய்யுங்கள். மாந்தர்கள் எல்லாருமே வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்கு மாந்தர்கள் எல்லாருமே ஊக்கத்தோடு இருக்க வேண்டும். அப்படி ஊக்கத்தோடு இருக்கிறவர் வளர்ச்சி அடைகிறார். ஊக்கத்தோடு இருக்கிறவர் மட்டுமன்று பிறரை ஊக்கப்படுத்துகிறார் பாருங்கள், அந்த ஊக்கப்படுத்துகிறவரும் வளர்ச்சி அடைவார். காரணம், அடுத்தவரை ஊக்கப்படுத்துகின்ற பொழுது இயல்பான ஊக்கத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். எனவே இந்த சிந்தனையை மனத்தில் பதித்துக் கொண்டு நாம் ஊக்கம் உடையவராக,
ஆக்கத்தை பெற்றுக்கொள்கிறவராக இருப்பதற்கு நம் குடும்பங்களிலே எல்லாரும் இணைந்து உறுதியேற்றுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இன்றைய குரலை இணைந்து சொல்வதற்கு முயல்வோம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையா நுழை. இறைவனுக்கு திருளமானால் மீண்டும் நாளை குரல்வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.